வணக்கமீர்களே, மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, சமிஞ்சையை காட்டுங்கள், சுதந்திர கட்சி குழுவிடம் பொது எதிரணி அறிவிப்பு, ஜனாதிபதி நாடு திரும்பியதும் மீண்டும் சந்திப்பு, பட்ஜெட்டை தோற்கடித்து அரசிலிருந்து விலகுங்கள் எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒன்றிணைந்து களமிறங்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் விரும்புவார்களாயின் அதற்கான முதற்கட்ட சமிஞ்ஞையாக ஐக்கிய தேசிய கட்சியுடனான தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறி 2018 வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து அவர்களின் நேர்மைத்தன்மையை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிர்கட்சியினர் பாராளுமன்ற குழு தீர்மானத்தை எடுத்து சுதந்திர கட்சி குழுவினரிடம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, காணாமல் போனதாக கூறி தேடப்பட்ட அண்ணன் தங்கை பாக்ட்ரோ ஆற்றில் சடலமாக மீட்பு, மஸ்கெலியாவில் சம்பவம் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரவில தோட்டத்தின் பாக்ட்ரோ பிரிவில் காணாமல் போனதாக கூறப்பட்ட அண்ணன் தங்கை இருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. நேற்றைய தினம் மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவரவில தோட்டத்தின் பாக்ட்ரோ பகுதியில் 28 சுப்பிரமணிய மகேந்திரன், 19 பரமேஸ்வரன் மகாலட்சுமி ஆகிய அண்ணன் தங்கை இருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ஒரு வாரத்தில் தேர்தல் இல்லாவிடின் கொழும்பை சுற்றி வளைப்போம், காலைக்கெடு விதித்தது ஜேவிபி எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஒட்டிக்கொண்டு தமது இருப்பை தக்க வைக்கும் முயற்சிகளையே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்து வருகின்றார். தேர்தலை பிற்போடுவதன் முழு பொறுப்பையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வாரத்தினுள் தேர்தல் குறித்து அரசாங்கம் மௌனம் கலைக்காவிட்டால் நாடு பூராகவும் மக்களை ஒன்று திரட்டி கொழும்பை சுற்றி வளைப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ராணுவ வெற்றி தினத்தை நிராகரித்த அரசாங்கம் ஏன் புலிகளின் மாவீரர் தினத்தை அனுமதிக்கின்றது? நாம் தேசியம் பேச வேண்டும் என கூறும் நபர்கள் வடக்கில் புலிகொடியை பறக்கப்படுகின்றனர் என்கிறார் வீரவன்சயம் தலைப்பிடி. இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் அடுத்த தமிழ் மொழி பத்திரிகையான தினக்குரல் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இணைப்பு முயற்சி மீண்டும் தோல்வி, அரசிலிருந்து வெளியேறுமாறு மஹிந்த அணி கடும் நிபந்தனை எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இபிஆர்எல்எஃப் இணைந்து போட்டியிட பேச்சு எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதியை விமர்சிக்க ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தடை, ஊடக சந்திப்புக்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் எனும் தலைப்பிலான செய்தி பிரதமரது புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளே இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையினை பார்ப்போம். தமிழ் முற்போக்கு கூட்டணி முஸ்லிம் காங்கிரஸ் நாளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சினம் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சிறுபான்மையின கட்சிகளுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று நாளை 30 நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, பிரபாகரனின் படத்துடன் நின்றோர் கைதாவார்கள், மாவீரர் தினம் அனுஷ்டிப்பு குறித்தும் சிஐடி விசாரணை என்கிறது அரசினும் தலைப்பிலான செய்தி. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவது புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்றைய நம் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகள் என தெரிவிக்கும் ஒருவர் மரபணு பரிசோதனை நடத்துமாறு கோரிக்கை எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை மீட்க குழு நியமனம் எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, பாடசாலை மாணவர்களை அடையாளம் காண கைவிரல் அடையாளங்களை பயன்படுத்த உத்தேசம் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நீர்களை தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி,
காலைக்கதிர் ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது சமஷ்டி அதிகாரத்தை வழங்க தயாரில்லை. தென்கொரியாவில் மைத்ரி வலியுறுத்தும். கூட்டாட்சி அதிகாரத்தையோ அல்லது நாடு பிளவுபடக்கூடிய அதிகாரத்தையோ வழங்க நான் தயாரில்லை. நான் அரசாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தேசத்துக்கு துரோகம் இழைப்பதற்காக அல்ல என நேற்று தெரிவித்தார் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா என்று அந்த செய்தி தொடர்கின்றது. வழக்கு மீளப்பெறப்பட்டு தையில் முழு தேர்தல் உயர்நீதிமன்றத்தில் இன்று முடிவு அறிவிக்கப்படும். யாழ்நகரில் ஹெரோயின் விற்பனை, இருவர் கைது. நிழல் படத்துடன் கூடியதான ஒரு செய்தியாக அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டம் கட்டப்பட்ட மற்றும் ஒரு செய்தியாக பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடியோர் கைதாவர், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடிய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். குற்றப்புலனாய்வு துறையின் உதவியுடன் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரூவான் விஜயவர்தன் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரச பஸ் சேவை இன்றும் இல்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், துப்பாக்கி களவாடி குற்றம் புரிந்தவருக்கு ஆயுள் சிறை வவுனியா மேல் நீதிமன்றம் விதித்தது போன்ற தலைப்பிலான செய்திகள் உதயன் நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. இனி வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது மாவீரர் நாளில் மக்களின் எழுச்சிக்கு தமிழ் தலைவர்கள் மீதான அச்சமே காரணம். வடமாகாண முதலமைச்சர் எடுத்துரைப்போம். தமிழ் தலைவர்கள் அரைகுறை தீர்வை தமிழ் மக்கள் மீது திணித்து விடுவார்களோ என்று அஞ்சியே மாவீரர் நாள் நினைவேந்தலை தமிழ் மக்கள் எழுச்சியுடன் கடைபிடித்துள்ளார்கள் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. யாழ்ப்பாணம் சாமகச்சேரி பகுதியிலே 3 வீடுகளில் கொள்ளை, 20 பவுன் நகைகள் திருட்டு போனது. சமஷ்டி அதிகாரத்தை வழங்க நான் தயாராக இல்லை. ஜனாதிபதி மைத்ரி மீண்டும் தெரிவிப்பு. சமூக வலைதளங்களில் தமிழ் மாணவர்கள் பயங்கரவாதிகள் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் HIV தொற்று மிக வேகமாக அதிகரிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவிப்பு போன்ற தலைப்பிலான செய்திகள் வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. இனி காலை கதிர். அரைகுறை தீர்வை திணித்து விலை போய் விடுவர் என்ற எம் தலைவர்கள் மீதான அவநம்பிக்கையே நினைவேந்தல் பேரெழுச்சிக்கு காரணம். முதல்வர் விக்னேஸ்வரனின் கணிப்பீடு இது. கைது அச்சத்தில் கோட்டா தடுக்க கோரி நேற்று மனு மேன்முறையீட்டு மன்றில் தாக்கல். தன்னை கைது செய்வதற்கான முயற்சிகளை தடுத்து நிறுத்தும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றிலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சாவகச்சேரி நகரசபைக்கு EPDP கட்டுப்பணம். மற்றும் ஒரு செய்தியாக, அரச பஸ் சேவைகள் வடக்கிலே முடங்கின, மாணவர் பொதுமக்கள் பாதிப்பு. யாழ் பஸ் நிலையத்தில் நேற்று காலை குழப்பம். தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு போன்ற தலைப்பிலான செய்திகள் காலை கதிர் நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. நல்ல நண்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.